எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலத்தில் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க சில கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்க வைங்களேன். கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காலேஜ் ஸ்கூலில் சேர்த்துறாங்க, கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலை, நான் இனிமேல் போக மாட்டேன், எனக்கு வேறு காலேஜ் மாற்றுங்க, இந்த ஸ்கூல் பிடிக்கலை, எனக்கு வேறு ஸ்கூல் மாற்றுங்க. சரி என்ன ரீசன்ஸா, எதுக்கு என்ன பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் இல்லை எனக்கு பிடிக்கலை, என்னால் இனிமேல் அங்கே படிக்க முடியாது வேற அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் அதிகரிச்சிச்சு வர வர. இப்போ சமீப காலத்தில் இப்போ இப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்காக வேற ஒரு காலேஜோ ஸ்கூலோ மாற்றுறாங்கன்னு வைங்களேன். சப்போஸ் அந்த போகிற இடத்துல அந்த கல்லூரியோ பள்ளியோ அதே மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்துச்சுன்னு வைங்களேன். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கல, அங்கே இருக்கிற நபர்கள் எனக்கு வந்து ஏற்றுக்கலை, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ புதுசாக போகிற இடத்துலையும் வேறு விதமான ஒரு அட்மாஸ்பியர், வேறு விதமான மனிதர்கள், அங்கேயும் ஏதோ ஒரு நெருக்கடி பிடித்தமில்லாமல் போச்சுன்னு வைங்களேன், இன்னொன்று மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ காலம் முழுக்க மாற்றிக்கொண்டே இருக்க முடியுமா? மாற்ற வேண்டியது கல்லூரியோ பள்ளிக்கூடமோ அல்ல, மாற்ற வேண்டியது அந்த குழந்தையுடைய மனநிலை தான்ங்கிறத நம்ம புரிய வைக்க நினைக்கிறேங்க நிச்சயமாக. ஏன்னா இந்த ஆட்டிடியூட் இப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன், இது இப்போ வேற காலேஜ் முடிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர், தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நபர்கள் இருந்தால் மட்டும்தான் இருப்பேன், அடாப்ட் பண்ணுவேன், இல்லைனா அங்கே இருக்க மாட்டேன், நான் உடனே ரிசைன் பண்ணுவேன். இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கேயும் இதே மாதிரி ரிசைன் பண்ணுவேன். எவ்வளோதான் பண்ண முடியும்? நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த கல்யாணம் பண்ண போகிற இடத்துல இருக்கிற அந்த மணமகளோ மணமகனோ அல்லது அங்கே உள்ள மாமியார், அங்கே உள்ள அட்மாஸ்பியர், அங்கே சந்திக்கக்கூடிய நபர்கள், அவங்க எனக்கு பிடிக்கல, உடனே எனக்கு விட்டுருங்க, நான் மாறி போகிறேன், முடியுமா? இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு? அந்த அன்பு குழந்தைகளே, உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாவம் இப்படி வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸை எப்படி வளர்க்குறாங்கன்னா, பேரண்ட்ஸ் நிறையா செல்லமாகவே வளர்க்குறாங்க குழந்தைகளை, அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம், கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். தேவையானதை கொடுக்குறோம், தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்குறோம், அவங்க இஷ்டமாக வாழறதுக்கு நமக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துறோம்னு நினைக்கிறேங்க. அப்போ அதுலேயே வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் ஒரு எதிர்மறையோ, ஒரு நெருக்கடியோ, ஒரு இழப்போ, ஒரு ஏமாற்றமோ, ஒரு தோல்வியோ, ஒரு எந்த நெகட்டிவ் அதிகம் சந்திக்காமல் வளர்கிற இந்த குழந்தைகள் இந்த அட்மாஸ்பியர் மாதிரியே எதிர்பார்க்கிற பொழுது, அந்த அட்மாஸ்பியருக்கு ஒத்து வரலை அப்படின்ன உடனே அங்கே அடாப்ட் பண்ண மாட்டேன் என்கிற ஒரு மனோபாவத்தோடு இந்த குழந்தைகள் வளர்கிறார்கள், இருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், மாற்றிக்கொள்ளுங்கள். கரேஜினஸ் அப்படிங்கிறத தாண்டி நெருக்கடிகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எஸ், இந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இந்த அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு பிடித்த மாதிரி இல்லை, எல்லாரும் அப்படியே இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆப்வியஸா அங்கே ஒரு த்ரெட்னிங்காக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆகிடுச்சு, இனிமேல் அங்கே தொடரவே முடியாது என்றால் மாற்றலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் சில்லி ரீசன், சின்ன காரணங்களுக்காகலாம் மாற்றக்கூடாதுங்க. எஸ், மேக் யுவர் மைண்ட் டு ஃபேஸ், உன் மனநிலையை தயார்படுத்துங்கள் எதிர்கொள்ள. எனக்கு பிடிக்காத அட்மாஸ்பியரா, பிடித்தமில்லாத ஒரு சூழலா, பிடித்தமில்லாத ஒரு நபரா, ஒரு சம்பவமா, ஒரு நெருக்கடியா, பரவாயில்ல, ஃபேஸ் பண்றேன், நான் அதை எதிர்கொள்கிறேன், சமாளிக்கிறேன். இந்த வயதிலேயே எதிர்கொண்டு சமாளிக்கிறத பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அந்த பிரெயின் அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். அப்ப காலம் முழுக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கிற பொழுதெல்லாம் இங்க கத்துக்கிட்ட இந்த ஆட்டிடியூட் இருப்பாருங்களேன், அது எத்தகைய நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்தி வைக்கும். ஆகவே அன்பு குழந்தைகளே, தோண்டு விடாதீர்கள், எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சூழலையை பார்க்காதீர்கள், சூழலைக்கு தகுந்தவாறு நாம் நம்மளை நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள், அது என்றைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.